இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். லூக்கா 23:28. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். பட் ஜீசஸ் டர்னிங் டு தெம் செட், Daughters of Jerusalem, do not weep for me, but weep for yourselves and for your children. Luke 23:28. நம்முடைய தேவன் குடும்பத்தை உருவாக்கினவர், குடும்பத்தை நேசிப்பவர். குடும்பமாக தேவனை ஆராதிப்பது தேவனுடைய சித்தமும் திட்டமும் ஆகும். பிள்ளைகள் தேவனுடைய ஈவாக இருக்கிறார்கள். பெற்றோர்களை விட தேவன் நம்முடைய பிள்ளைகள் மேல் அதிக கரிசனை உடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு பின் வந்த திரளான கூட்டத்தை பார்த்து ஒரு சிறு பிள்ளையை தூக்கி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பிள்ளைகளை எடுத்துக்காட்டாக நிறுத்தினார். வேதத்தில் பிள்ளைகள் மூலம் நடந்த அற்புதங்கள், பிள்ளைகள் பெற்ற சுகம், பெற்றோருக்கு எப்படி தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். உதாரணத்திற்கு, 5 அப்பம் 2 மீன்களை தன்னலமாக தன்னோடு வைத்து கொள்ளாமல் கர்த்தரிடம் கொடுத்தபோது அது 5000 பேருக்கு மேல் சாப்பிடும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டது. யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்டது. சிம்சோனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவருடைய பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். வேதத்தில் அப்படி ஜெபித்த அநேகரை குறித்து நாம் பார்க்க முடியும். தண்ணீரின்றி தன் பிள்ளை சாவதை பார்க்க முடியாமல் கதறிய ஆகார், தன்னுடைய வயிற்றில் இருந்த இரட்டை பிள்ளைகளை குறித்து தேவனிடம் விசாரித்த ரெபேக்காள், பிறக்கப் போகிற பிள்ளையை வளர்க்க கற்றுக் கொடுக்கும்படி ஜெபித்த மனோவா, மலடியான தனக்கு பிள்ளை வேண்டி கண்ணீர் வடித்த அன்னாள், தன் பிள்ளையின் உயிருக்காக உபவாசித்து ரா முழுவதும் தரையிலே விழுந்து கிடந்த தாவீது, தன்னுடைய பிள்ளைகளின் பாவத்திற்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின யோபு என்று அநேகரை குறித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, இவர்களைப் போல நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக விடாமல் ஜெபிக்கிறோமா? அல்லது பேருக்கு என் பிள்ளையை ஆசிர்வதியும் என்று சொல்லி ஒரு வரியில் ஜெபித்துவிட்டு போகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் வரப்போகிற காலம் மிகவும் கொடுமையாக இருக்கப் போகிறது. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி நிற்க முடியாதபடி அவர்கள் துன்பப்படும் காலம் வரலாம். அந்த நேரத்தில் அவர்கள் விசுவாசத்தில் நழுவி போய்விடாதபடி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள் வளர்ப்போம். நாமும் சாட்சியின் ஜீவியத்தை செய்வோம். அதை காணும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள் வளருவார்கள், கர்த்தருக்கென்று சாட்சியாக ஜீவிப்பார்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.